சேலம் சிவராஜ், சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா, மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. கான்டாக்ட் 9842721500. காணாமல் போன நபரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த நபரின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டப்படுவது வழக்கமான ஒன்று. ஆனால் திருப்பூரில் வீட்டில் வளர்த்து வந்த செல்ல பிராணி காணாமல் போனதால் அதன் படத்துடன் காணவில்லை என்று திருப்பூர் பிஎன் ரோடு முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் காணாமல் போன நாயின் பெயர் ஹாப்பி என்றும், கடந்த 29ஆம் தேதி இரவு நெருப்பெரிச்சல் ராதாநகர் பகுதியில் அந்த நாய் காணாமல் போய்விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாயை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்ற வாசகமும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது. நாயை காணவில்லை என்ற இந்த நூதன போஸ்டர் திருப்பூரின் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டு இருப்பதால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தமிழகம் முழுவதும் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு உதவித்தொகையாக 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம், ஆண்டுக்கு ரூபாய் 6000 3 தவணைகளில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மத்திய அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்திற்கான தவணையை பிஎம் கிசான் இணையதளத்தில் தங்களது ஆதார் எண்ணை உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. பயனாளிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ அல்லது தங்களது செல்போன் மூலமாகவோ தாங்களாகவே ஆதார் எண்ணை http://pmkisan.gov.in என்னும் இணையதளத்தில் e-KYC என்னும் பக்கத்திற்கு சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் மூத்த நீதிபதி ஒருவருக்கு உதவியாளராக இருக்கும் இளைஞர் அங்கு வரும் வழக்கறிஞர்களிடம் ஒவ்வொரு முறை வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும் போதும் டிப்ஸாக பணம் பெறுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். ஒரு கட்டத்தில் புதிய நுட்பமாக பேடிஎம் கியூஆர் கோடு லேபிளை இடுப்பில் கட்டிக்கொண்டு அதன் மூலம் பணம் வசூல் செய்து வந்துள்ளார். இது நீதிபதியின் கவனத்திற்கு சென்ற நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். பணியிடை நீக்கம் காலத்தில் அவர் வேறு எந்த வேலை, வர்த்தகம் அல்லது தொழிலில் ஈடுபடவில்லை என்பதற்கான சான்றிதழை அளித்தால் அவருக்கு வாழ்வாதார உதவி வழங்கப்படும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது நூதன செயல் பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு காட்டு யானைகளால் தொடர்ந்து சேதங்கள் ஏற்பட்டு வருகிறது. வால்பாறையில் உள்ள ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் நுழைந்த காட்டு யானை அங்குள்ள ரேஷன் கடையின் பின்பகுதி சுவற்றை உடைத்து உள்ளிருந்த அரிசி மூட்டைகளை சேதப்படுத்தியுள்ளது. இதே போல டேண்டி தொழிற்சாலை வளாகத்தில் நுழைந்த 3 காட்டு யானைகள் துர்க்கையம்மன் கோவிலின் கதவை உடைத்து பொருட்களை சூறையாடி உள்ளது. காட்டு யானையின் தொடர் சம்பவங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூர் தாலுகாவில் 421.41 ஏக்கரில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் இராணுவ தொழில்நுட்ப பூங்கா தொழில் முனையம் அமைய இருக்கிறது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த அவர்கள், தாங்கள் விவசாயத்திற்கு கிணற்று நீரையே நம்பியுள்ளதாகவும், இங்கு தொழில் முனையம் அமையுமானால் ஃபவுண்டரிகள், கெமிக்கல் தயாரிப்பு நிறுவனங்கள் வரும், இதனால் நிலத்தடி நீர் மாசுபடும் அபாயம் உள்ளதால் தொழில் முனையம் அமைக்க, நிலம் கையகப்படுத்துவதை கைவிடவும், மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். சென்னை கிண்டியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நாடுகளை சார்ந்த தூதரக அதிகாரிகளுடன் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர், தமிழக முதல்வரின் உத்தரவின்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 16, 17, 18 ஆகிய தேதிகளில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடைபெறும் எனவும், இதில் 40 நாடுகளில் இருந்து பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையை மேம்படுத்த அரசு மேற்கொண்டு வரும் பல நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்ட அவர், வரும் ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் கலந்து கொள்ள வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி அடுத்த மாதம் மதுரை அலங்காநல்லூர் உட்பட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு எதிராக பீட்டா என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் இதன் விசாரணை முடிந்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியை காண வருமாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தமிழக அரசு வழக்கறிஞர் அழைப்பு விடுத்துள்ளார். NDTV-யை நடத்தும் RRPR ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 100% பங்குகளை அதானி குழுமம் வாங்கியதை அடுத்து அதன் இயக்குநர் பதவியை பிரணாய் ராயும் ராதிகா ராயும் ராஜினாமா செய்தனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, பாஜக ஆட்சியில் பிரதமரின் நண்பரான அதானியின் நிறுவனம் ஊடகத்துறையில் நுழைவது ஆபத்தானது என விமர்சித்துள்ளார். மேலும் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்தில் பாஜக ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என கூறியுள்ளார். தெலுங்கானாவில் TRS MLA-க்களை விலைக்கு வாங்க முயன்ற வழக்கில் கைதான மூவருக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அதன் நிபந்தனைகள் படி மூவரும் ஜாமீன் தொகையாக 3 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் எனவும், குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் திங்கள்தோறும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் 2ம் கட்ட தேர்தலை முன்னிட்டு இன்று 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது வலிமையான இந்தியாவை உருவாக்க குஜராத்தில் பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் எனவும், அதற்கு இந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் ஒரு முன்னோட்டம் என தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பது என்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கான கட்டமைப்பை உருவாக்கும். சர்தார் பட்டேல் நாட்டின் முதல் பிரதமராக இருந்திருந்தால் நாடு வேறு ஒரு திசையில் பயணித்திருக்கும் என கூறினார். இது தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசின் மந்திரியான சத்யேந்தர் ஜெயின் மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்து கடந்த 30ம் தேதி அமலாக்க இயக்குநரகம் அவரை கைது செய்தது. இந்த நிலையில் அவருக்கு சிறையில் சிறப்பு வசதிகள் செய்து தரப்படுகிறது என அமலாக்க இயக்குநரகம் நீதிமன்றத்தில் புகார் அளித்தது. இந்நிலையில் டெல்லி மந்திரி சத்யேந்தர் ஜெயினுக்கு மசாஜ் செய்தவர் பலாத்கார வழக்கின் கைதி என்று சிறை வட்டாரம் தெரிவித்தது மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுபற்றி டெல்லி அரசின் உள்துறை செயலர் தலைமையிலான குழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் திகார் சிறையில் சித்திரவதைக்கு பயந்தே சக கைதிகள் மந்திரி சத்யேந்தர் ஜெயினுக்கு மசாஜ் அளித்து உள்ளனர் என தெரிய வந்துள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிறை கண்காணிப்பாளர் அஜித்குமார், வார்டன்கள், பிற பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறை அதிகாரிகள் டெல்லி திகார் சிறையில் மந்திரிக்கு சேவை செய்துள்ளனர் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆம் ஆத்மி கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.